நம்ம வந்து படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜில் ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் அந்த திணைகள்லாம் நிறையா படிப்போம். அதில் நிறைய இது வரும், அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச மரம் ஒன்று ரெண்டுலாம் இருந்துச்சு. அது இந்த உளிநிலை திணைலாம் நம்ம எப்படா தெரிஞ்சுக்குவோம், அதெல்லாம் நம்ம கண்ணில் பார்ப்போமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு சின்ன ஐயா ஒரு தகவல் சொன்னாங்க, முடக்கத்தான் அப்படின்றது வந்து அந்த உளிஞ்சை தான், அந்த செடி தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது வந்து இனிமேல் நம்ம முடக்கத்தானை வந்துட்டு உளிஞ்சினே சொல்லலாம் போல இருக்குது, இதெல்லாம் ஈஸியாக இருக்குது கேட்குறதுக்கு. அதனால் இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு, ஐயாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதை தொடர்ந்து உங்களை எல்லாம் கலகலப்பாக்குவதற்காக உடற் சோர்வு நீங்கி உள்ளத்தை உள்ள வைக்க வருபவர் கலை மாமணி, தமிழ் செம்மல் செம்மாந்த செப்பிடு வித்தைக்காரர், இலக்கிய புதிரோடு வருகிறார். வாருங்கள், வந்து புதிர் மூட்டையை அவிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். சென்ற மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கிய புதிரில் வந்து ஒரு கடி ஜோக் அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்தில் ஒரு ராமச்சந்திர கவிராஜர் எழுதிய ஒரு பாடல், அதில் 5 கேள்விகள் கேட்கப்பட்டு இருக்கும். அதற்கு 5 கேள்விகளுக்கும் ஒரே வார்த்தையில் பதில் இருக்கும். அது பாடலே இருக்கும். அந்த வகையை சேர்ந்தது தான் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய ஒரு பாடல். ஒரு வெண்பா, அருமையான ஆனால் மிகவும் எளிமையான ஒரு வெண்பா. இந்த வெண்பாவிலே ஒரு பொருள் மறைமுகமாக குறிப்பிடப்படுகிறது. அது எந்த பொருள் என்பது கண்டுபிடிக்க வேண்டும். அந்த விளக்கம் இந்த பாடலில் இருக்காது, நாம் தான் கண்டுபிடிக்க வேண்டும். 4 குழு கொடுத்திருப்பார்கள். அந்த 4 குழு என்னவென்று தெரிந்து கொண்டு அந்த பொருள் என்னவென்று நாம் காண வேண்டும். அதுதான் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய ஒரு இலக்கிய புதிர். அதாவது ஒரு வெண்பா, ஒரு எளிமையான ஒரு வெண்பா. 4 எழுத்து பூடு, நடுவில் நரம்பிருக்கும், காலும் தலையும் கடைச்சாதி, மேலான ஒட்டு முதல் எழுத்தும் ஓது 3 எழுத்தும் விட்டால் பரமனுக்கு வீடு. 4 எழுத்து பூடு, நடுவில் நரம்பிருக்கும், காலும் தலையும் கடைச்சாதி, மேலான ஒட்டு முதல் எழுத்தும் ஓது 3 எழுத்தும் விட்டால் பரமனுக்கு வீடு. இது வந்து ஒரு வெண்பா. இதை வச்சு அந்த வார்த்தை என்னன்னு கண்டுபிடிக்கணும், அந்த பொருள் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணுங்கிறது தான் இந்த காலத்தை இந்த இலக்கிய புதிர். அது 4 எழுத்து ஒரு பூண்டு, அந்த பூண்டினுடைய பெயர் என்ன அப்படிங்கிறது தான் இதனுடைய வெண்பாவினுடைய. யாருக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, தெரியுமா விட தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா படிச்சிருக்கீங்களா, அங்கே விட தெரியுமா தெரியாது, சரி நானும் சொல்லிவிடுகிறேன். 4 எழுத்து பூடு, அந்த பூடு வந்து 4 எழுத்து தான் இருக்கும். காலும் தலையும் கடைச்சாதி, அதை முதல் எழுத்தும் கடைசி எழுத்து கூட்டணும்னா ஒரு இழிந்த ஜாதியை குறிக்கும். மேலாக ஒட்டு முதல் எழுத்தும் ஓடு 3 எழுத்தும் விட்டால் பரமனுக்கு வீடு. முதல் எழுத்தும் 3 எழுத்தும் எடுத்துகிட்டு படிச்சிங்கன்னு சொன்னால் அந்த சிவபெருமான் வாழக்கூடிய இடத்தினுடைய பெயராக வரும் அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போது ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், அதில் இருந்து புரிஞ்சுக்கோங்க. புகையிலை என்பது அந்த பூடினுடைய பெயர். புகையிலை 4 எழுத்து பூடு, நடுவில் நரம்பு இருக்கிறத தெரிஞ்சது தான். காலும் தலையும் கடைச்சாதி, புகையிலைங்கிறது பூ லை புழைச்சாதி, காலும் தலையும் கடைச்சாதி, அதில் ஒட்டு முதல் எழுத்தும் ஓது 3 எழுத்தும் விட்டால் பரமனுக்கு வீடு. அது முதல் எழுத்து 3 எழுத்து விட்டால் கை லைன்னு வரும். ஸோ பரமசிவன் வாழ்கின்ற இடம் கையிலை. 4 எழுத்து பூடு, நடுவில் நரம்பிருக்கும், காலும் தலையும் கடைச்சாதி, மேலான ஒட்டு முதல் எழுத்தும் ஓடு 3 எழுத்தும் விட்டால் பரமனுக்கு வீடு. இது வந்து ஒரு இலக்கிய புதிர், சரிங்களா, புரிஞ்சுதுங்களா? ஓகே. அடுத்தது வழக்கமாக செய்யக்கூடிய ஒரு செப்படி வித்தை. இந்த ட்ரிக் பிடிச்சதுன்னா உங்களுடைய பலத்தை கலவரை வேணும். ஏன்னு கேட்டால் என்ன போன்ற கலைஞர்களுக்கு கலை ஒளி தான் A to Z டானிக், சரிங்களா? அதனால் இந்த ட்ரிக் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். என்னன்றது சொல்லிடுறேன் முதல்ல. இது என்கிட்ட ஒரு மஞ்சள் கர்ச்சிப்பு இருக்குது, ஐயா கிட்ட ஒரு கருப்பு கர்ச்சிப்பு இருக்குது. இந்த கருப்பு கர்ச்சிப்பை இந்த மஞ்சள் கர்ச்சிப்பில் போட்டு நான் மறைச்சிடுவேன், காணாமல் போயிடும், வேனிஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வேற ஏதாவது கர்ச்சிப்பு கொடுத்தீங்கன்னா அந்த கருப்பு கர்ச்சி அந்த கர்ச்சிப்புலேருந்து இந்த கருப்பு கர்ச்சிப்பு நான் வெளியெடுப்பேன், சரிங்களா? சொல்ல புரிஞ்சுதா? இந்த மஞ்சள் கர்ச்சிப்பில் நான் கருப்பு கர்ச்சி வேனிஷ் பண்ணிடுவேன். அதை அந்த ட்ரிக் மட்டும் பார்க்குறப்போ இந்த கருப்பு கட்சி இப்போ இந்த மஞ்சள் கட்சி போட்டு நான் மறைச்சிடுறேன், இல்லை பாருங்க, தெரியுதா? ஓகேவா? இப்போ நீங்கள் யாராவது கட்சி கொடுத்தீங்கன்னா அந்த கட்சிப்புலேருந்து ஒரு கருப்பு கட்சி வெளியெடுப்பேன். போதும், இதில் ஒன்று நமக்குள்ளே ஒன்று கான்டக்ட் ஒன்று கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்தாங்க இதை பிடிச்சிக்க, இதில் கருப்பு கருத்து இருக்கான்னு பார்த்தேன், அதுதான் போட்டு மறைச்சேன்.
இப்போ நீ கொடுத்த கர்ச்சிப்பு, இது சார் கொடுத்த கர்ச்சிப்பு, இந்த கருப்பு கர்ச்சிப்பு, இந்த வெள்ளை கர்ச்சிப்பு, கருப்பு கர்ச்சி வெளியெடுப்பேன். ஓகேவா, எடுக்கலாமா? இருந்தாலும் பரவாயில்ல, தொல்காப்பிய பேரவைக்காக வேண்டி நான் சொல்லிக் கொடுக்க போறேன். கையில ஒரு தம்ப் வச்சிருக்கேன், புரிஞ்சுதா? இத நான் கையில் இப்படி போட்டு வச்சுக்குவேன். போட்டு வச்சதுக்கப்புறம் காட்டும்போது அப்படி காட்டுவேன், உங்களுக்கு தம்பே தெரியாது. பாருங்க, ஒரு மஞ்சள் கர்ச்சிப்பு இருக்குது அப்படின்னு காட்டுவேன். இப்போ இந்த மஞ்சள் கர்ச்சிப்புக்குள்ளே இந்த கருப்பு கர்ச்சி போட்டு மறைச்சிட்றேன். அதுக்கப்புறம் நீங்கள் யாராவது கர்ச்சிப்பு கொடுத்து அது வந்து எடுப்பேன்னு சொல்லி போட்டு, நீங்கள் போட்டு இந்த தம்பு இருக்குது அப்படி எடுத்து ஒழின்ட்டு தம்பு உள்ள வச்சாச்சு. உங்களுக்கு தெரியாது நான் குழி பண்ணுறேன்னு நினச்சிட்ருப்பீங்க, பட் தம்பு உள்ள வைக்கிறதா இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறேன், அதுக்குள்ளே போட்டுறேன். போட்டு அப்படின்ட்டு அப்படின்னா இல்லை இல்லை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு காட்டிடுறேன். அப்போது இந்த கட்டிப்பு கொடுத்துட்டு அதுக்காக பாருங்க அப்படிங்கிறாங்க. இப்படி கூட தெரியாது, இப்படி பேசிட்டுக்கலாம், யாரும் கவனிக்க மாட்டாங்க. இப்படி பேசிட்டு தெரியாது, ஏன்னா கலர் அதே மாதிரி இருக்கும், யாருக்கும் தெரியாது. சரி பாருங்க, நினைச்சிருக்காங்க பாருங்க அப்படிமே அங்கே எல்லாரும் அங்கே பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே இந்த இந்த வரலாறு யாரும் கவனிக்க மாட்டாங்க. இப்போ பாருங்க, இது ஐயா கொடுத்த கர்ச்சிப்பு, கொஞ்சம் தவசை ஏதாவது பேசிட்டு எங்களுக்கு கான்டாக்ட் இருக்குதா, ஏதாவது சொல்லியிருக்குமா அப்படின்னு பேசி கொஞ்சம் டைம் இருக்கிறதா இருக்கு. சரி, எப்படி காட்டிட்டு அப்படின்ட்டு எடுத்து எடுத்துட்டு என்னங்க அவங்க கர்ச்சிப்பு அப்படின்னு கை எடுத்து. இது மாதிரி நாங்கள் இதுவரை 10 செப்பிடுவத்தைகளை எப்படி செய்வது என்று காட்டிவிட்டோம். தமிழ் செம்மல் விருது மட்டுமல்ல, கலைமாமணி விருது அரசு கொடுத்தது, தகுதியானவருக்குத்தான் அரசு கொடுத்திருக்கிறது. வருகின்ற 13ஆம் தேதி ஐயா அவர்களுக்கு சென்னையிலே முதலமைச்சர் அவர்கள் கலைமாமணி விருது வழங்குகிறார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். சென்ற முறை நாம் விருதுகள் அரசு வழங்கிய விருதுகள் கிட்டத்தட்ட ஒரு 15 விருதுகளை வழங்கியிருக்கிறார்கள். அதில் கிட்டத்தட்ட 12 விருதுகளை தொல்காப்பிய பேரவையினுடைய உறுப்பினர்கள் வாங்கியிருக்கிறார்கள் என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் ஐயா அவர்கள் என்று கூறுகிறேன்.